தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அண்ணா நான் வேண்டுதல் கேட்டு புரிதல் வேண்டும், அழியாத தனி வடிவம் யானடைதல் வேண்டும், கண்ணாரினையும் கண்டுவத்தல் வேண்டும், காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும், பண்ணார நின்றனையே பாடியுறல் வேண்டும், பரமானந்த பெரும் கூத்தாடிதல் வேண்டும், உன்னாடி உயிர்கள் உறும் துயரம் கழித்தல் வேண்டும், உனை பிரியாத வேண்டுவனே. அற்புதமா நேற்றிலிருந்து தேனனை இணைக்கும் திருவருட் கடலே தெல்லிய அமுதமேன்னு எல்லாமும் அழகா பாடியிருக்காங்க, இசையா பாடுறாங்க. ஆமா, ஏழாக பேசலாம், இசையாக பாடலாம், நாடகமாக நடிக்கலாம், இது எப்படி படுத்தா எப்படி படிச்சாலும் திருவருட்பாவ அப்படி சுவைக்கும் போது எப்படி பார்த்தாலும் இனிக்கும். அதனாலதான் எதை எடுத்தாலும் நம்ம ஆளுக்கு ஒரு லாபம் இல்லாத அந்த வேலையில இறங்கப்பட்டாங்க. திருவருட்பாவளும் படிக்க சொல்றீங்களா, அதனால என்னையா லாபம் அப்படின்னு கேட்டா, திருவருட்பாவை படிச்சீங்கன்னா பத்தி வரும். திருவருட்பா படிச்சா பழவினைகள் பறந்தோடும், மூல மலை பகுதி மாயும், சாந்த முத்தி வரும், அழியாடன் மோக்கம் வரும், முதுகடல் சூழ்நிலைகள் எல்லா சித்தி வரும், ராமலிங்கத்தன் அருட்பாவை சிந்திப்போம். வல்லற்பெருமான் ஒரு சிறப்பு கொடுக்கிறார், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தம் அந்த தெய்வம். அதுபோல யாரு இறைவனுடைய புகழை மனதார பாடுகிறார்களோ, பாடிய நல்லோர்தமைக்க நாடியதெல்லாம் அளிப்பான். ஆமா, இப்படி ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய புகழை பாடி விரும்பி யாரெல்லாம் மனம் வந்து பாடுகிறார்களோ, பேசுகிறார்களோ, நினைக்கிறார்களோ, ஆமா, அவர்களுக்கு முதலிடம். ஓஹோ, ஆமா, சரி சரி. அது போல திருவருட்பா இசை சங்கம் என்றாலே யாருக்காவது இது பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? திருவருட்பா இசை நிகழ்ச்சினாலே அதுல யாருக்காவது இது வேணாம்னு சொல்ல முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு, நல்லா ஆரம்பிச்சு நல்லா கூட்டம் வந்துச்சு, பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு அம்மா வந்துச்சு, பலாலும் ஒரு அடி அடிச்சுச்சு பையனை. சரி, ஏண்டா இங்கெல்லாம் உன்னை யாரா வர சொன்னது? ஓஹோ, அவன் பாக்குறான், முழிக்கிறான், மேடையில நாலு பேர் உட்கார்ந்துக்கிறாங்க, நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க, எங்கெல்லாம் நீ வந்து உட்காரலாம் மேடம். பட்டிமன்றம்னா ஒருத்தர் பேசுவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் மறிப்பாங்க, சொல்லுவாங்க. இங்க திருவருட்பா இசையே மறுப்பதற்கே ஆளு கிடையாது. திருவருட்பா பாடுறவங்க பாடலாம், கேட்கறவங்க கேட்கலாம், உணர்வு உணர்ந்து. சரி சரி, இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்த திருவருட்பாவை நாம சிந்திப்பதற்கு ஆண்டுக்கு மூன்று நாள் விழாவாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம எல்லாரும் உறுப்பினர் தான், அப்படிப்பட்ட உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க நம்ம திருவட்பா இசைச்சாங்க. சரி சரி சரி, அதனால அவர்களுக்கும் அதை சார்ந்த அத்தனை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய அன்பான வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சி. எப்படி சொன்னாலும் 45 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். அன்னை தமிழ் மொழிக்கு அன்பான எம்மனுக்கான
உலகத்துல ஒரு சிறந்த கண்டம்னா ஆசியா கண்டம். ஆசியா கண்டம் ஆசிய கண்டத்துல ஒரு சிறந்த நாடுன்னா இந்தியா. இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலம் எதுன்னு சொன்ன அதுதான் தமிழ்நாடு. இதுக்கு வள்ளலார் 1000 கோடி வந்தனங்கள் சொல்வார்கள். எந்த நாடு எல்லா உலகமும் அவருக்கு சொந்தம் ஆயிப்போச்சு, இருந்தாலும் கூட என்ன தமிழ்நாட்டுல பிறக்க வச்சு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் அந்த தமிழ் பேசக்கூடிய இடத்துல பிறக்க வச்சதற்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்றாரு. நம்மளாம் அதை விட்டுட்டு ஆங்கில பள்ளியில நம்ம பிள்ளைங்களை சேர்த்துட்டு அது டாடி மம்மின்னா பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. தமிழ்ல பேசினாதான் தமிழ் கடவுள் இடத்துல கையை பிடிச்சி கொண்டு போய் ஆண்டவன்ட விட்டுருமா. தமிழ் மொழி ஒன்றே கடவுள்னு பேரு. இதே போல திருவருட்பா 4 திருமுறையில அருள் நம்பி அதாவது சுந்தரர் பத்தி போற்றி பாடக்கூடிய பாடல்ல அழகா தமிழை பத்தி சிறப்பா சொல்லிருப்பார்கள். அது போல இப்படி வல்லற்பெருமான் அவதாரம் செய்த ஒரு நாடு மாநிலம் தமிழ்நாடு. அதுலயே ஒரு சிறந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தை நாடு நல்ல நல்ல நாடு தேவாரம் தொடுத்த நாடு மக்களுக்கு தேவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை நம்பியாண்டா நம்பி தான் அழகாக தொகுத்து கொடுத்தாங்க. அதே போல இந்த உலக மக்களுக்கு திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் அதுவும் நம்ம மாவட்டத்தில் தான் அவதாரம் பண்ணித்து அவர் தான் நாதமுனிகள் தான் பிரபந்தத்தை தொகுத்து கொடுத்தார். அது மட்டும் இல்ல தம்பாவாணி கண்டன் நாடு கண்டன் நாடு சிவபுராணம் கண்டன் நாடு கண்டன் நாடு வீரமாமுனிவர் தேம்பாவணியை தொகுத்து கொடுத்தார். உமரப்புலவர் சிராபுராணத்தை கிறிஸ்தவ உலகத்து அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு சிராபுராணத்தை அரங்கேற்றி வெளிப்படுத்தினார். ஆமா உமரப்புலவர். ஆமா இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது நம்முடைய கடலூர் மாவட்டம். கோடான கோடி மக்கள் கோடி மக்கள் கூடி வாழும் உலகம் தழைக்க வந்து தித்த உருவாக இருக்கக்கூடிய திருவருட்பிராச வல்லற்பெருமான் வருவிக்க உற்ற மாவட்டம் நம்முடைய கடலூர் மாவட்டம். பிறகு எல்லா உலகமும் என் வசம் ஆயின என்று சொன்னார்கள். அருளாட்சி நானே 5 செய்கின்றேன் என்று அந்த அருளாட்சியை பெறக்கூடிய அற்புதமான ஒரு குழந்தை நம்மளுடைய மாவட்டத்தில் தான் அற்புதமாக பிறந்து வளர்ந்தது. அதனுடைய சிறப்புகளை நம்முடைய சகோதரர் நல்லா வில்லுப்பாட்டுல அழகா வரலாற்று நிகழ்ச்சியெல்லாம் சொல்லிட்டாரு சொல்லிட்டாங்க. வல்லற்பெருமானவர்கள் வல்லற்பெருமான் 1923 வருவிக்க உற்று சென்னையிலே 30 காலம் அவர்கள் அற்புதமான அவர்கள் பணியை செய்து இங்க கருங்குழி வந்து
1958 to 1967 வரை ஒன்பது ஆண்டு காலம் வல்லப்பெருமான் அவர்கள் கருங்குழலில் தங்கி அங்கு இருக்கும்போதுதான் 1965 ஆண்டு சன்மார்க்க சங்கம் அமைத்தார்கள். 1967 ஆண்டு வைகாசி 11 இந்த மக்கள் எல்லாம் பசுவோடு இருக்கக்கூடாது என்று ஒரு அறநிலையத்தை தொடங்கி தர்மசாலையை தொடங்கி சாப்பாடு தொடங்கிய சாப்பாடு போட்ட ஒரு அற்புதமான நாள். 157 ஆண்டுகள் நிறைவடைந்து 158 ஆண்டு தொடக்க விழா நேற்று. இப்படி எல்லாம் விழா எடுத்து சோறு போடுவாங்க. சோறு போடுறதே ஒரு விழாவாக எடுத்தவர் நம்முடைய வல்லப்பெருமான். ஒரு துறவி என்றால் வீடு வீடாக சென்று சாப்பாடு வாங்கி சாப்பிடுவது துறவிகளுக்கு வழக்கம். வழக்கம். ஆனா அதையெல்லாம் மாற்றி தந்தவர் நம்முடைய வல்லப்பெருமான். நான் இருக்கிறேன், நீங்க வாங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்க்கை பத்தி சிறப்பு செய்வார்கள். வல்லப்பெருமான் சொன்னாரு, நீங்க அதை கூட பரவாயில்ல, அதை விட நான் சொல்றேன் வாங்க. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் நம்ம தர்மசாலையில சாப்பிடறதுக்கு தயாரா எல்லாருக்கும் சாப்பாடு நான் போற ஒரு துறவியா இருந்து அப்படின்னு சொல்லி துறவியாக இருந்து இல்லறத்தாருக்கும் சமபந்தி போஜனை எல்லாருக்கும் சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு விழாவை வல்லப்பெருமான் அவர்கள் 1967 ஆண்டு மே மாதம் 23 வைகாசி மாசம் 11 வியாழக்கிழமை தொடங்கி அன்றே தொடக்க விழா, அன்றே கால்கோல விழா, அன்றே சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி விழா உலகத்துல வேற எங்கும் நடக்காது. ஆகையால இந்த உலகம் பூரா இன்னைக்கு அந்த அன்னதான பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதன் பிறகு 1867 முடிஞ்சதா 1872 வல்லப்பெருமான் எழுதருளிய உரைநடையிலே 4 விண்ணப்பங்கள், இவற்றில் சுத்த சன்மார்க்க தத்துவங்கள் வரிசையாக தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. இவ்விண்ணப்பங்கள் 4 வேறு வேறு தலைப்பில இருந்தாலும் கூட வேறு வேறு பொருள் பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் அவை 4 தனியே பிரிச்சு பார்க்க முடியாது. ஒரு இணைப்பை தொடர்ந்து கொடுத்துக்கினே வரும். அப்படிப்பட்ட 4 விண்ணப்பங்கள் வள்ளலாரின் கொள்கைகளை அவர் எழுதியவாறே உணர இந்த விண்ணப்பங்கள் உதவுகின்றது. ஆமா, இப்ப 4 விண்ணப்பங்கள் அதை பத்தி சொல்ல போறான். 4 ஒரு விண்ணப்பத்தை தான் சொல்ல போறோம். 4வதாக உள்ள சங்க சத்திய விண்ணப்பத்தில் உலக வாழ்வின் கூறிக்கொள்ள TV.
இரண்டாவது ஆண்டு வல்லற்பெருமான் விண்ணப்பங்களை எழுதுகிறார்கள். விண்ணப்பம் அதுல நான்காவதாக உள்ள சங்க விண்ணப்பத்தில் இவ்வுலக வாழ்வின் குறிக்கோள் பேரின்ப சித்தி பெருவாழ்வு. இந்த மனிதராக பிறந்த ஒரு அடையாளம் பேரின்ப பெருவாழ்வு பெற்று தடையில்லாத என்றும் தடையில்லாத பேரின்ப பெருவாழ்வு பெற வேண்டும். மனுஷனா பிறந்த அடையாளம் ஒரு 20 ஏக்கரை நிலம் வாங்கணும், மூணு அடுக்கு மாடி கட்டணும், 10 கோடி டெபாசிட் பண்ணணும், பெரிய ஒரு ஆடி கார் வாங்கணும், அதுல ஏசி போட்டு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு சுகபோகமா இருக்கணும். இப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். வல்லற்பெருமான் மனிதனாக பிறந்த அவருடைய நோக்கம் என்ன? குறிக்கோள் இறைவனுடைய பேரின்ப பெருவாழ்வு பெற்று என்றும் தடைபடாத மரணமில்லாத பெருவாழ்வு வாழ தடைபடாத வாழ்க்கை. ஆமா ஆமா, நிறைய இடத்துல தடைய சேர்த்து தடையில்லாம தடையில்லாம அப்படின்னு போடுவாங்க. ஏற்கனவே தடையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பெருவாழ்வுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு காலத்துல தடை வந்துட்டு போகுது. மாலவன் துஞ்சுவான், மணலவன் இறப்பான், மற்ற வானவர் முற்றிலும் அழிவே. உண்மையான நோக்கம் புரிஞ்சுக்கணும்மா. அதனை கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றால் மட்டும்தான் பெறவே முடியும். நாமளா போய் கடையில ஒரு பொருள் வாங்குற மாதிரி வாங்குற வேலை கிடையாது. இதனுடைய முழு பொறுப்பு கடவுள் இடத்துல இருக்குது. அதனால அதுக்கு ஒரு தடை இருக்குது. என்ன சொல்றாரு? தனது சுதந்திரமாக கொண்டிருந்த மூவகை சுதந்திரங்களையும் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட வேண்டும். நமக்குன்னு இருக்கிற சுதந்திரத்தை எல்லாம் கொடுத்துடணும். என்ன? கல்பட்டு சாமி கொடுத்த மாதிரி. ஆமா, ஓஹோ, கல்பட்டு ஐயா என்னுடைய தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், மூன்று சுதந்திரம் தங்களுக்கே சர்வ சுதந்திரமாக எழுதி கொடுத்து கல்யாணம் பண்ணா நம்பால் எவ்வளவு எல்லா சுதந்திரத்தையும் மனைவி கிட்ட கொடுத்துறோம். சாதாரணமா மனைவி கிட்ட காவலாம். ஒரு காலத்துல சொல்லிக்கலாம், கௌரவம் வந்தா பொண்டாட்டி, நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா சொடுக்குன்னு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அதெல்லாம் இப்ப முடியாது. அதனால வல்லற்பெருமான் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விடம் எல்லாம் திருவருளுக்கு சுதந்திரமா கொடுத்துடணும். அதனால் தன்னை பேரின்ப சித்தி பெருவாழ் வாழ்வித்தல் வேண்டும் என்று வல்லற்பெருமான் வேண்டுகிறார். அவருக்காக வேண்டுகிறார், நமக்கெல்லாம் சேர்த்து இல்லை வேண்டாரு. அவருக்குதான் எல்லாம் தேடி தேடி வந்து கொடுக்கறாங்க. ஆண்டவர் கொடுத்த மண்ணுறுத்த நடந்தனையோ சொல்றாரு. இப்படி வல்லற்பெருமான் 25/1872 சங்கம் சாலை சபை என்று அதுக்கெல்லாம் சமரச வேத சண்டார்க்க சங்கம், சமரச வேத சத்திய தர்மசாலை, சமரச வேத சத்திய ஞான சபை என்று பெயர் வைத்திருந்தார்கள். இந்த 1872 ஜனவரி 25 இந்த நிலையங்களுக்கெல்லாம் பெயர் மாற்றம் செய்கிறார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இப்படி சங்கம் சாலை சபை போன்ற நிறுவனங்களுக்கு பெயர் எப்படி வைத்தாரோ அதே போல 4 விண்ணப்பங்களுக்கு பெயர் தலைப்புகளை வைக்கிறார். எப்படி வைக்கிறார்? எப்படி
இதே 1872 சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய சிறு விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய பெரு விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய ஞான விண்ணப்பம், ஞான விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். இப்படி நான்கு விண்ணப்பங்களை இதுவரைக்கும் நாங்க ஒரு விண்ணப்பம் தானே பார்த்திருக்கிறோம். இந்த விடுமுறை விண்ணப்பம் இதை பார்த்தா நீங்க எதோ சொல்றீங்க. என்ன கொரோனா டைம்ல 1.5 வருஷம் பள்ளிக்கூடம் திறக்காத படிக்காதவங்களுக்கெல்லாம் பாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் திறந்தாங்க. வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாரு. உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தான் கேளுங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு. பையன் எழுந்தான், மீண்டும் எப்படி சார் லீவ் விடுறீங்க? 1.5 வருஷம் லீவ் முடிச்சு மறுபடியும் லீவ் கேக்குறேன். இதோட சந்தேகம் அப்படின்னு சொன்னாங்க. சுருக்கமா முடிக்க சொல்லிருக்காங்க. நான்கு விண்ணப்பத்துல சுருக்கமான விண்ணப்பம் எதுன்னு சொன்னா, சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம், சங்க சத்திய விண்ணப்பம். ஆமா, தெய்வ நிலையத்துல மகாமந்திரன் ஒரு நூல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த மகாமந்திரத்தினுடைய சிறப்புகளும் இந்த நான்கு விண்ணப்பங்களையும் அழகா பதிவு செய்து 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இப்ப என்ன அழகா பெருசா போட்டு எழுத்துக்களை அழகழகா உருவாக்கி பாக்கறதுக்கு அழகா இருக்கு. ஒரு 30 ரூபாய் கொடுத்தா போதும். அருமையான புத்தகம் கொடுக்கறாங்க, படிக்கணும். அதனால இப்ப நாம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி எவ்வளவு விரைவானாலும் முடிச்சுக்கலாம். சின்ன விண்ணப்பம், அம்மா சொன்னாங்க நிறுத்தி படிக்கணும், எந்த இடத்துல பொருள் சேர்த்து பொருளை உடையாம படிக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப இந்த சங்க விண்ணப்பத்தை இப்ப தொடங்க போறோம். சொல்லுங்க. வடலூரின் சிறப்பு பெயர்கள் யாராலே இங்கு கடலூரின் சிறப்பு பெயர்கள் யாராலே இங்கு உருவானது? கடலூரின் சிறப்பு பெயர்கள் யாராலே இங்கு உருவானது? அகவதி விண்ணப்பத்தை நன்றாகவே விளக்குகின்றான். அகவதி விண்ணப்பத்தை நன்றாகவே விளக்குகின்றான். உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே அப்படி என்ன கொடுத்தார். வடலூருக்கு நான்கு வகையான பெயர்கள் இருக்கு. வடலூர் தான் இது வரைக்கும் தெரியும். இது ஒரு தெய்வ பதி. ஓஹோ, பெரியாழ்வார் பாசுரத்துல முன்னோடைய காப்பு செயல போடுவாங்க. மின்னார் தடமிது சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒரு தரம் சொன்னால் கழற்கமலம் சூடினோம். வில்லிபுத்தூர்னு யாரு சொன்னாலும் அவருடைய திருவடிகளை அவங்களை நான் தலைமையால தலைமையு வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு வடலூர் பதிய வடலூர் சொன்னாலே இந்த பேருக்கு அவ்வளோ சிறப்பு. இந்த விண்ணப்பத்துல இதை பத்தி குறிப்பிடுறாங்க. உத்தர ஞான சித்திபுரம், உத்தர ஞான சிதம்பரம், சிதம்பரம், பார்வதிபுரம், வடலூர் ஆகிய நான்கு பெயர்கள் கொண்ட தெய்வப்பதி வடலூர் ஆகும். உத்தர ஞான சித்திபுரம், உத்தர ஞான சிதம்பரம் என்ன முதல் இரண்டு பெயர்களும் அருட்பரஞ்சோதி ஆண்டவரின் திருவருளால் ஆக்கப்பட்ட திருப்பெயர்களாகும். அருட்பரஞ்சோதி ஆண்டவரே இந்த ஊருக்கு ஒரு பெயர் வச்சுக்கிறார். அவரே வச்சிருக்கிற வகையான பெயர் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம். இந்த இரண்டு பெயர்களுக்கும் ஒரு குறிப்பிடப்பட்ட தகுந்த சிறப்பை கொண்ட ஊர் என்று மக்களுக்கு தெரிவிப்பதற்காக திருவருளால் தனியாக சொல் ஆக்கப்பெற்றப்பட்டதால் ஆக்க சிறப்பு பெயர்களாயிற்று. ஆகவே அது மட்டும் கிடையாது, உலக மக்களால்
இது வடலூர், இது பார்வதிபுரம் என்று இரு பேர்களாலும் குறிக்கப்பட்ட ஊருக்கு கூடுதலாக இரண்டு பேர் சேர்த்து இந்த ஊருக்கு நான்கு வகையான பெயர்கள். வடலூர்னா ஒரு ஊர் தான் நினைச்சு ஒரே பேர் நினைச்சுக்க கூடாது. திருவருட் சிறப்பை கொண்ட ஊர், இது ஒரு தெய்வ பதி. அருட்புரஞ்சோதி ஆண்டவரின் திருநடம் திகழ்கின்ற சிறப்பை உடைய தெய்வ பதி ஆயிற்று. யார் இருக்கிறாங்க? அருட்புரஞ்சோதி ஆண்டவர் திருநடம் புரிகின்ற இந்த பதி, தெய்வ பதி கடலூர், நான்கு வகை பெயர்களால சிறப்பு இடம் பெறுகிறது. ஞான சபையினில் என்றுமே மாறிடாத முதல் சிறு விண்ணப்பத்திலே 18 வார்த்தைகளால் புகழ்ந்து சொல்வார். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அன்பினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், சத்குணர் என்றும், நிற்குணர் என்றும் 18 வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்து முதலையே அப்படின்னு இன்னும் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னமும் இருக்குது சொல்லுவார். இப்ப இந்த விண்ணப்பத்தில் அடுத்த பகுதி வல்லற்புறவன் எப்படி சொல்றார் பாரு. இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பம் அடைந்து அடையும் பொருட்டே செய்தருளுகின்ற திருநடம் செய்தருளுகின்ற எல்லாம் அல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீரது திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் விண்ணப்பம். இப்பதான் பொருள் அடக்கம் வல்லற்புரமான எழுதியிருக்கிறார். ஒரு மனு எழுதணும்னா பெறுதல் முதல்ல போட்டார், அனுப்புதல் அவர் தான் எழுதுறாரு. இப்ப பொருள் அடக்கத்தினுடைய சுருக்கம் என்ன? உங்களுக்கு விண்ணப்பம் செய்ய ஒரு ரெண்டு வரையில கொடுப்பாங்க பொருள் அடக்கம். அத மாதிரி சொல்றீங்க விளக்கமா? இதை சொல்லுவோம். இயற்கை விளக்கம் என்பது பேரறிவு. இதுவே மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் ஒன்று நீக்கமர நிறைவாக விளங்கும் வெளி, ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபை. எனவே மேல்நிலை அனுபவமாகிய பொருட்பெறும் தனி மெய்ப்போக ஆன்மாக்களுக்கு கிடைக்கும் வெளி ஞான சபை என்பதை அறியலாம். பொருள் ஒன்று இருந்தால்தான் அதன் இயல்பினை அனுபவிக்கலாம். அப்பொருளை மாறாது இருந்தால் அவ் அனுபவத்தை மாறாது தொடர்ந்து பெறலாம். அப்பெரும் அப்பொருளும் என்றும் உள்ளதாய், என்றும் உள்ளதாய் என்று பாடல்களை சொல்வார்கள். அப்படி உள்ளதாய் இருந்தால் அனுபவம் மாறாது. மெய்ப்பொருளாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் மாறா திருவுருவை உடையவர் அவர் இயல்பு அருள் கருணை. அக்கருணை சக்தி மாயை கலக்கி சிற்றறிவுடைய ஆன்மாக்களின் மலமறைப்பை நீக்கி அறிவை விளக்கி தூயதரத்தில் சுகமளிக்கும் ஐந்தொழில் சிவானந்த ஒருமை திருநடம் என்று குறிப்பிடப்படுகிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்திய ஞான சபையிலே ஒருமை திருநடம் புரிகின்றார். ஆமா, அதனுடைய நோக்கம் என்ன? உயிர்களெல்லாம் இன்பமாக எப்பொழுதும் சந்தோஷமாக Thank you.
சுகமே சுகத்தில் ஒரு பயனே. மலம் எனும் அறியாமையை எவராலும் நீக்க இயலாது, இயலாது, இதெல்லாம் நம்மால முடியாது. அதனை தன் அருட் சக்தியால் கடவுள் நீக்குகிறார். ஆதலில் அவர் எல்லாம் வல்லவர் ஆகிறார். அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை, இல்லை, அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தலைவர் என சொல்லப்படுகின்ற கடவுள் அருளுக்கும் அவரே தலைமை தாங்குகிறார். எனவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனித்தலைமை கடவுளாய் திகழ்கிறார். கருவை அதாவது கருணை செய்கையால் கலந்த நிலை தெய்வமாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராய் விளங்குகிறார். சங்க விண்ணப்பம் என்று வள்ளலார் குறிப்பிடுவதால் சங்கத்தார செய்து கொள்ள வேண்டிய விண்ணப்பம் என்று அறியலாம். சங்கத்தார்களா சேர்த்து அவரே விண்ணப்பம் செய்யறாரு. ஒரு குழந்தைக்கு சாப்பிட கூட தெரியாது, தாய் என்ன பண்ணுவாங்க, இடுப்புல உட்கார வச்சுன்னு அழகா அவங்க ஒருவா சாப்பிடுவாங்க. தேவல நீயும் சாப்பிடு, எப்படி சாப்பிடணும்னு சாப்பிட்டு காட்டுவாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் கடவுளத்துல எப்படி வேண்டணும்னு கூட தெரியாது. அவங்க அப்படி அப்படி இருக்கிறாங்களே, நம்ம எது இறக்கப்பட்டு வள்ளற்பெருமான் அப்படி எல்லாருக்கும் சேர்ந்து விண்ணப்பம் செய்யறாரு. சங்க விண்ணப்பம் என்று வள்ளலார் குறிக்கப்படுவதால் சங்கத்தார் செய்து கொள்ள வேண்டிய விண்ணப்பம் என்று அறியலாம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தாரராக விரும்புவார் விண்ணப்பிக்க வேண்டியது இதுவே. ஒவ்வொருவரும் தனியே ஆண்டவரிடத்தில் செய்து கொள்வது என்பதால் யான் செய்து கொள்ளுகின்ற என்கின்ற வார்த்தை யார் ஒன்னாலும் நாம சொல்லும்போது அது நான் வேண்டுவதாகவே அமையும். ஆண்டவரது திருவுருள் சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொள்வதால் செய்வரின் வேண்டுதல் ஆகிறது. ஒவ்வொருத்தரும் இதை சொல்லும் போது அவருடைய தனிப்பட்ட வேண்டுதலாகவும் இருக்குது, எல்லாருக்கும் சேர்த்து வேண்டுதலாகவும் இருக்குது. அதனை நிறைவேற்றி தர ஆண்டவரிடம் வெளிப்படுத்திய கோரிக்கையாயிற்று. மனித வாழ்வின் குறிக்கோளாகிய பேரின்ப பெருவாழ்வை பெறுதல் வேண்டும் என்று இந்த விண்ணப்பத்தின் மாறாக தனி இலக்காவதால் இது சத்திய விண்ணப்பம் ஆயிற்று. ஆமா, சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். மனித பிறவி எடுத்தவர் நான் அடுத்து அடுத்து வரும் துன்பம். மனித பிறவி எடுத்தவர் நான் அடுத்து அடுத்து வரும் துன்பம். தேகத்தை பற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடையே நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் ஆகிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத
பேரன்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது என்று இந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அவத்தகளை சொல்றாரு. மனித தேகத்திற்கு நேரிடுகின்ற மரணம், ஏன் இத்தனை துன்பங்கள் இருக்கும்போது மரணத்தை முதல்ல வைக்கிற? அதுதானே தெரியல. இப்ப முடியாது. இது முடிஞ்சு போன விவகாரம் ஆச்சு. வல்லே பெருமான் இத்தனை துன்பங்கள்ல முதல்ல மரணத்தை வைக்கிறார். அது எப்படி வருது? உடலினின்றும் உயிர், அதாவது ஆன்மா வெளிப்பட்டு பிரிதல், இதுவே மரணம். பிணி, வாத, பித்த, சிலேட்டுமம் வேறுபாடுகளால் உடலின் உள்ளும் வெளியிலும் உள்ள கருவிகளும் உறுப்புகளும் நலிவடைந்து உயிர் வெளிப்பட்டு பிரிதல், இது பிணி. அடுத்தது மூப்பு. மூப்பு நாட்கள் கழிய கழிய உடல் வலுவிழந்து உட்கருவிகள் மெலிவடைந்து புற உறுப்புகள் சுருங்கி செயல்பாடு இல்லாமல் சிறிது சிறிதா உணர்வு குறைதல், இறுதியில் உயிர் பிரிதல். உடம்பு போறது இது மூப்பு. அடுத்து பயம். பயம் உடல் உறுப்புகள் மனம் முதலிய கருவிகளுக்கு இழப்பு நேரிடும் போது உட்கருவிகளுக்கும் அறிவுக்கும் உண்டாகிற நடுக்கம், நடுக்கம், இதுதான் பயம். பயம் அடுத்து துன்பம். சுகத்தை நுகர்வதற்கு தடையாக உள்ள பசி, கொலை, பிணி, பயம், ஆபத்து, இன்மை, இச்சை, அதாவது விருப்பம், ஆகியவை துன்பங்கள். இத்தகைய அவத்துகள் உயிர் உணர்வு, அதாவது அனைத்தும் இம்மை இன்பம், மர்ம இன்பம், பேரின்பம் ஆகியவற்றை தடுப்பதால் இவை அனைத்தும் முழுதும் நீக்க வேண்டியது இன்றியமையாதது. இதுதான் பேரின்பத்துக்கு தடையா இருக்குது. மரணம், பிணி, மூப்பு, பயம், இத ஒட்டு மொத்தமா அப்படியே இடம் சீர் பண்ண ஜேசிபி தந்து அப்படியே அப்படியே தள்ளி போய் விட்டுரும். நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாரி நடத்துக்க முடியாது. அந்த மாதிரி வல்லட் பெருமான் இந்த ஆன்மாவுக்கு பேரின்பம் அடைவதற்கு தடையாக இருப்பது மரணம். இத மொத்தமா காலி பண்ணு கூடியா புரிஞ்சது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்படி வேண்டா இருப்பாரு. இருக்காத I'm
பெற்று வாழ்தல் வேண்டும் என்பது தன் சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்க வேண்டும். பேரன்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ முயற்சி வேண்டும். அம்முயற்சியும் எவ்வளவு விரைந்து விரைந்து நம்மளை தூண்டி விடுறாரு பார் வல்லற்பெருமான். அந்த பேரன்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ சீக்கிரமா வாங்க. ஆமா, அம்முயற்சியும் ஆன்மாவில் விருப்பத்தினால் விளைந்ததாக இருத்தல் வேண்டும். ஆமா, சாதாரணமா மூணநாக்கால பேசுற மாதிரி ஏதோ கூட்டங்களும் வர மாதிரி கூடாது. ஆன்ம உணர்வோடு வரணும். விருப்பமும் மிக விரைந்த முயற்சியாக வேண்டும். அதுவும் என்றும் மாறாத குறைவில்லா சத்தியமான முயற்சியாக அமைதல் வேண்டும். ஆன்மாவின் உள்ளார்ந்த விருப்பமும் விரும்பியபடி மிக விரைவில் அடைய வேண்டும் எனும் முயற்சியும் தேவை. உலகில் ஒருவன் தன் தலைமுடியில முடிவு பத்துக்குச்சுனா ஒரு மணி நேரம் பார்த்து அவிச்சுக்கலாம். அவிச்சுனா போச்சு. இப்பதானே முடி பத்துக்குது, ஒரு மணி நேரம் பார்த்து அவிச்சுக்கலாம் நினைப்பானா? ஓமை இப்படி சொல்றாரு. அடுத்த உலகில் ஒருவன் தன் முனியில் தீப்பற்றினால் எவ்வளவு விரைந்து அதனை அணைக்க முயல்வானோ. ஆமா, அதுபோல மிக விரைந்து இப்படி வல்லற்பெருமான் அருட்பஞ்சோதி ஆண்டவரை கேட்ட போது அவருக்கு அளித்தாராம். நான் கேட்டேன், அதையும் அவருடைய அனுபவத்தை கலந்து நமக்கு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நான் சும்மா சொன்னா தெரிய, நான் அனுபவிச்சேன். ஒரு மாம்பழம் சொன்னா மாம்பழம்னா எப்படி இருக்கு எப்படி தெரியும்? அது சுவைச்சா தானே புரியும். ஆமா, அந்த சுவையினுடைய அருமை தெரியும். மாம்பழத்தை பார்த்தவங்களுக்கு மாம்பழம், மாம்பழம் நல்லா இருக்கும், மாம்பழம் நல்லா இருக்கணும், இனிப்பா இருக்கணும், எப்படி தெரியும்? நான் சாப்பிட்டிருக்கிறேன், அதனுடைய சுவை எனக்கு தெரியுது. தெரியுது, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வல்லற்பெருமான் அருட்பஞ்சோதி ஆண்டவர் இடத்துல கேட்டேன். அப்படியே கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? விரைந்து கொடுத்தாரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தாரு? காத்தாலே
கதிராலும் கடலாலும் கடல்சூழ் பாராலும் படையாலும் பிறவாலும் தடுக்க பதவியில்லா தனி வடிவம் எனக்கு அளித்த பதியே என்று சொல்வார்கள். சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆவா என அருள் அருட்பெரும் ஜோதி என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நான் கேட்டேன். அப்படியே வேகமா கொண்டு வந்து கொடுத்தாரு. நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் முயற்சி பண்ணி சீக்கிரமா கிடைக்கணும். அவரும் நமக்கு விரைந்து ஆகையால மரணம் இல்லாத பெருவாழ்வு எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்துகள் எல்லாவற்றையும் நீக்கி இன்னொன்னு சிறு விண்ணப்பத்துல எழுவகையான பிறவிகளை பத்தி அழக அடிக்கச் சொல்வார்கள். ஓரறிவு உயிர், இரறிவு உயிர், மூன்றறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐந்தறிவு உயிர், ஆறறிவு உயிர். இப்படி ஆறறிவு உயிர்களாக நாங்கள் பிறந்து ஓரறிவு உயிர்களாக பிறந்தனா எத்தனை வர்க்கங்களோ அத்தனை வர்க்கங்கள் பிறந்து இறந்தோம். இரண்டாவது அறிவுக்கு மறுபடியும் சென்றோம். அப்படி பிறந்து இறந்தோம், இறந்து பிறந்தோம், பிறந்தோம் இறந்தோம். மூன்றாவது அறிவு இப்படி மரண அவத்துகள் எல்லாம் அனுபவித்து அழுப்படைந்தோம். எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்துகள் எல்லாவற்றையும் நீக்கி தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரன்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறக்கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. அற்புரிஞ்சது ஆண்டவர் சொல்லிட்டாராம். இந்த பக்கம் போனா போலாம், இந்த பக்கம் போலாம், இந்த பக்கம் கிடையாது. அதை எப்படி பெற முடியும் சொன்ன எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரின் திருவுருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆண்டவர் சொன்னாராம், நீ வேற ஏதாவது சில பேர் சொல்றாங்க, நான் மரணமலா பெருவாழ்வுக்கு 60% வந்துட்டேன், நிறைய அனுபவத்தை இப்பதான் முதல்ல ஒரு ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆகையால அருட்பெருஞ்சது ஆண்டவர் இருக்கு நினைச்சிட்டேன்னா ஒரு நொடியில நமக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு. ஆமா, அதனால நீங்க வேற வேற யோசனை எல்லாம் பண்ணிடாதீங்க. கடவுள் அவருக்கு அறிவிக்கிறாராம், நீ கடவுளுடைய அருளாலதான் பெற முடியும், வேற எந்த வழியாலையும் அருளை பெற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் இந்த விண்ணப்ப செய்தியெல்லாம் நமக்கு பதிவு செய்கிறார்கள். நமக்குள்ள இருக்கும் சுதந்திரங்களை முழுமையாகவே விட்டுட வேண்டும். ஆண்டவன் அறிவித்த தகவல் படி அருள்ஜோதி அருளை பெற்றிடலாமே. ஆண்டவனுடைய அருளை பெற முடியாது, உங்களை தவிர வேற எதுவும் பெற முடியாது அப்படின்னு கேக்குறீங்க. சரி, அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா அற்புரிஞ்ச ஆண்டவர் உணர்த்துறாராம். பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரின் திருவருளால் அறிவித்த உள்ள
உள்ளபடி அறிந்தேன். சரி, அதனால நீ என்ன சொன்ன, தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், இதெல்லாம் உன்னுடைய கண்ட்ரோல வச்சிருந்தா உனக்கு ஆண்டனுடைய அருள் பெற முடியாது, முடியாது. அத புற எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீ சொன்ன அப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. இந்த உடம்பு என்ற வீடு அது நமக்கு இந்த உடம்பு என்ற வீடு அது நமக்கு சொந்தமில்லை. உடலால் அனுபவிக்கும் எந்த பொருளும் நமது இல்லை. உடலால் அனுபவிக்கும் எந்த பொருளும் நமது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 50 ஏக்கர் அங்கே இருக்குது, அது எனக்கு தான் சொந்தம். அங்க 10 அடுக்கு மாடி வீடுக்குது, அது எனக்கு சொன்னது. இங்க அத்தனை பிளாட் இருக்குது. அட, உன் உடம்பே உனக்கு சொந்தம் இல்லையா? அதனால நீ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடுற. அதனால பெருமான், யான் எனது என்னும் தேக சுதந்திரம் ஆன்மா தான் குடியிருக்க ஆண்டவர் கட்டி கொடுத்த சிறு வீட்டையே உடலையே நான் தவறாக கருதுகிறது. அதனால பொருள்கள் மீது நாம் அதிக ஆசை, அதுதான் உண்மை இன்பம் என மனதில் நினைத்து வாழுகிறோம். போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், இதெல்லாம் நம்ம முழுமையா ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிட்டா உயிர்களுக்கு உபசரித்து சன்மார்க்கம் கடைபிடித்து சித்தி புத்தி அடைவதுதான். எப்படியும் வாழலாம் என்பதையே நாம் தவித்தேன், எப்படியும் வாழலாம் என்பதையே நாம் தவித்தேன். கொள்கையுடன் வாழ்ந்து நாம் கடவுள் அருள் பெறுவதென்றேன், கொள்கையுடன் வாழ்ந்து நாம் கடவுள் அருள் பெறுவதென்றேன். ஆமா, உயிர்களுக்கு உபசரித்தேன் சன்மார்க்கம் கடைபிடித்தேன் சித்தி புத்தி அடைவதுதான் ஜீவனுக்கே விதியையா. போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், அதை பத்தி விரிவா நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சிந்திக்கலாம். இதனால வல்லைப்பெருமான் இந்த 3 வகையான சுதந்திரங்களையும் எல்லாத்தையும் அப்படி கொடுத்தாரு. அதனால திருவருள் சுதந்திரம் இந்த ஆன்மாவை பக்கம் திரும்பி எல்லா வகையான இன்பத்தையும் நமக்கு அப்படி கொடுத்துச்சு. அதனால உங்களுக்காக நீங்களும் அப்படியே விண்ணப்பிக்கணும் என்று 4 வகையான 4வது விண்ணப்பத்திலே வல்லற்பெருமான் விண்ணப்பிக்கிறார்கள். எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அளித்தபடியே பேன்பி பெருவாழ்வு நீங்கள் அழைக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நான் பெற்ற இன்பம் போதி முடியாது, என்போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுவனே என்று இந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை மிக மிக சுருக்கமாக இந்த நிகழ்வை விண்ணப்பத்தை நிறைவு செய்திருக்கிறோம். நல்ல வாய்ப்பு கொடுத்த திருவற்ப இசைச்சங்கத்திற்கும் இதுவரை மிக அற்புதமாக கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லி வாழியவே பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணையே அருட்பெருஞ்சோதி.